ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்ஏ டேக். நான் உங்கள் ஹோஸ்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வீடியோலாம் உடனே கூட நோட்டிஃபை ஆகும். ஸோ ரியல்மி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரியல்மி 7 அப்புறம் ரியல்மி 7 ப்ரோன்னு சொல்லிட்டு. ரியல்மி 7 பற்றி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை மேலே கார்ட் பட்டன் தரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரியல்மி 7 ப்ரோ ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிக்காங்க, என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வித் இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சிம்முன்னு பார்த்தீங்கன்னா அதில் 12 SIM சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரெப்லன் கோட்டிங்கும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் அமல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 16M கலர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inches கொடுத்துருக்காங்க. இது 98.9 centimeter ஸ்கொயரில் பில்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 82.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் 411 pixels per inch டென்சிட்டியும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3+ யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிருக்க ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரியல்மி யூஐ மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா கோல்காமோட ஸ்னாப் ட்ராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 nanometer சிப்பு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்டோ கோர் ப்ராசஸரும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா அதில் அல்ட்ரா 618 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 6GB RAM, 128GB ரோம், 8GB RAM, 128GB ரோம். இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான டெடிக்கேட்டட் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிருக்க கேமரா பார்த்தீங்கன்னா அதில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP 1.8 அப்பசரோட 26mm ஒயிட் ஆங்கிளோட வருது. ஸோ அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP 2.3 அப்பசரோட 119° அல்ட்ரா வைட் ஆங்கிளோட வருது. ஸோ அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 2 MP 2.4 அப்பசரோட மேக்ரோ லென்ஸோட வருது. ஸோ அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 2 MP 2.4 அப்பசரோட டெப்த் சென்சரோட வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HDR பண்ணுற சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30fps வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். நீங்கள் 1080p ஷூட் பண்ணிங்கன்னா 30fps, 60fps, 120fps வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். இதில் கைரோ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க டாப் லெஃப்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 32 MP 2.5 அப்சரோட 24mm ஒயிட் ஆங்கிள் லென்ஸோட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா HDR பண்ணுற சப்போர்ட்டும் அதில் இருக்குது. ஸோ இதில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 1080p 30fps 120fps வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். இதில் கைரோ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லவுட் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 bit 192 kHz ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அதில் 802.11 சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 band ஒய்ஃபை, ஒய்ஃபை டைரக்ட், அப்புறம் ஹாட்ஸ்பாட் சப்போர்ட் கூட இதில் இருக்குது. ஸோ ப்ளூடூத்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இதில் இருக்குது. அப்புறம் A2DP LE சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் GPSன்னு பார்த்தீங்கன்னா க்ளானஸ் BDS NA VLC சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா USB Type-C கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர்சிபிள் கனெக்டரெலாம் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை பவர் பேங்காக யூஸ் பண்ணி மற்ற ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிருக்க சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இது அண்டர் டிஸ்பிளேல இருக்குது. இது ஒரு ஆப்டிக்கல் சென்சார். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சிலோமீட்டர், கைரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி மீட்டர், அப்புறம் காம்பஸ் சப்போர்ட் கூட இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரினு பார்த்தீங்கன்னா அதில் லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 4500mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதில் 65W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 50% 12 minutes ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே 100% பார்த்தீங்கன்னா 34 minutes ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது, மிரர் ப்ளூ அப்புறம் மிரர் சில்வர். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் அதாவது 6GB RAM, 128GB ரோம் பார்த்தீங்கன்னா நியர்லி 20,000 லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ரியல்மி 7 ப்ரோ ஃபோனை வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நான் மிஸ் பண்ணி இந்த தப்பாக சொல்லி அதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி அடுத்த நாள் ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப் அண்ட் கைஸ்.